தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபினிட்டி விண்ணஸ் சேனலின் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று நான் பேச போகிற தலைப்பு மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. மனிதன் சமுதாய விலங்கா? எப்படி? ஆமாம், நான் சொல்லவில்லை, கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறியிருக்கிறார், மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். எனக்கு ஒரு முறை யோசித்து பார்க்கின்ற பொழுது எப்படி இது சாத்தியமாகும், மனிதன் ஹியூமானிட்டி இது மேனேஜ் சோசியல் அனுப்பினாரே அப்படின்னு யோசித்து என்னுடைய அறிவுக்கு எட்டிய பாதையில் நான் அதற்கு ஒரு வரையறை அமைத்து கொண்டேன். எப்படி அமைத்து கொண்டேன்? ஆகா, மனிதன் ஒரு சமுதாய விலங்குதான். ஆமாம், அதற்கு எப்படி நாம் ஒரு வரையறை செய்து கொள்ளலாம் என்று நான் யோசித்தேன். அவ்வாறு யோசிக்கின்ற பொழுது கௌரவத்தில் கௌரவமானாக இருக்க வேண்டும். ஆஹா, ஆமாம், பாய்வதில் புலியாக இருக்க வேண்டும். அற்புதம், ரைட்டு. வலிமையில் யானையாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அதுவும் அற்புதம். அப்படி இதெல்லாம் இருப்பினும் மனிதன் உழைத்தால் தானே வாழ முடியும், சாப்பிட முடியும். ஆமாம், அதற்கு நாம் நம்மளுடைய காளையை எடுத்துக்கொண்டேன். அது எவ்வாறு கடின உழைப்பு உழைக்கிறது அல்லவா? அதே போல் நாம் உழைத்தால் தானே வாழ்வில் உயர முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன். அற்புதம். இருப்பினும் மனுஷனுக்கு பொறுமை வேண்டும் அல்லவா? ஆமாம், சில விஷயங்களில் பொறுமை இருந்தால் தானே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நான் கழுதை எடுத்துக்கொண்டேன். பொறுமையை அதனிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆகா, நம்மை எதிர்த்து தீய சக்திகள், தேவையற்ற எதிரிகள் வருவார்கள். அவர்களுக்கு நாம் சற்று பாடத்தை கவனிக்க வேண்டும், பாடத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டேன். சிங்கம், அது கர்ச்சிப்பதை போல நாம் தீயவற்றை கண்டு கர்ச்சித்து அதை ஒழிக்க வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டேன். சரி, இவெல்லாம் இருக்கிறதே, மனிதன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது அல்லவா? மனிதனுக்கு சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் அல்லவா? அதற்காக உதாரணமாக எறும்பை எடுத்துக்கொண்டேன். எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஆகா, சின்னஞ்சிறு எறும்புகள் வரிசை வரிசையாக சாறை சாறையாக செல்கின்றனவே, அது நமக்கு ரோல் மாடல் அல்லவா? அதை எடுத்துக்கொண்டேன். எனக்கு ரொம்ப மனம் சந்தோஷம் அடைந்தது. அதற்கு அப்பால் சக மனிதனிடம் எதிர்பார்ப்பு என்னவென்றால் விசுவாசம், நன்றி உணர்வுகிறார்கள் இருக்கட்டும். நான் அதை நாயை எடுத்துக்கொண்டேன். ஆமாம், அது விசுவாசத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. உலகிலேயே நாய்கள் தான், அவைகளை அவைகளுடைய 400 வகையான மோப்ப சக்திகள் நாட்டுக்கும் வீட்டுக்கும் காப்பாளனாக காட்சியளிக்கிறது அல்லவா? அதனால் அதை நாமும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் போல் இருக்க வேண்டும். அதற்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸாகவும் ஒரு விசுவாசத்திற்கும் அந்த நன்றி பிராணியின் நாயை எடுத்துக்கொண்டேன். இவ்வாறு நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய வாழ்வியல் பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுகின்ற பொழுது இதமாகவும் நிதானமாகவும் அதே சமயத்தில் வெற்றி படியை நோக்கி என்னுடைய பயணங்கள் சிறப்பாக அமைந்து கொண்டே இருக்கின்றன என உணர்ந்தேன். அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். தமிழ் சொந்தங்களை, நீங்கள் நன்றாக இதை கவனிங்கள், பின்பற்றுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க என்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.